உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வாஸ்து பாஸ்கரமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் குபேர யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பான திசை வாசல் அமைய வேண்டிய திசை எது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான 6 விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். முதல்ல வந்து ஆயுள் தேவை, அப்புறம் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யம், அதுதான் செல்வம் காசு பணம்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பசங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களுடைய சுபகாரியங்கள், திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படை தேவையான விஷயங்கள். இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, செல்வத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ செல்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே கொடுக்குற ஒரே மாதிரியான 2 புகார்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, 2 குறைகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு செல்வமே வரல, அதாவது காசே உள்ளே வரமாட்டேது. ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உழைப்பு போட்டு எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த காசு போட்ட காசு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, லாஸ் ஆகிடுது எந்த வியாபாரத்துலையுமே. இதுவே ஒரு அரசு ஊழியர்களோ இல்லை மற்ற இதில்னு பார்த்திங்கன்னா, செல்வம் உள்ளே வருது, ஆனால் அந்த செல்வம் வந்து வந்த வேகத்திலேயே வெளியில் போயிடுது, தங்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான புகார்கள் தான், செல்வம் சம்மந்தமான புகார்கள் இந்த 2 தான் உண்டு. அதுக்கு எல்லாமே வந்து திசைகள் தான் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இந்த செல்வம் உள்ளே வர்றதுக்கும் செல்வம் உள்ளே வந்து தங்கிறதுக்கும் இது 2த்துக்குமே வந்து நம்ம திசைகள் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த திசை வந்து செல்வம் வரக்கூடிய திசை எது, அந்த செல்வம் எந்த இடத்துல வந்து சேரப்போகுது, அந்த சேரனா அந்த செல்வம் வந்து மறுபடியும் ரெட்டிப்பாக எப்போ வளரும், இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட திசையில் வைக்கிறப்ப தான் இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, செல்வத்துக்கு தேவையான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியது திசைகள் தான் நான் சொன்னேன். இந்த திசைகள்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் வந்து அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது 4 திசை, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது இல்லாமல் ஒரு 4 திசையும் இருக்குது, அதுதான் வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த 8 திசைகள் தான் மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை பண்ணுது, அதாவது ஒரு நல்ல சுப காரியங்களையும் பண்ணுறது, இல்லை எல்லா விஷயங்களும் அது பண்ணக்கூடியது. இதில் செல்வத்தை வந்து கொடுக்கக்கூடிய திசைன்னு ஒன்று இருக்குது, அந்த திசையை பார்த்து அந்த திசையில் வாசலில் வைக்கிறப்போ அப்போ வந்து நம்ம உழைக்கிறோம். எப்பயுமே ரெகுலராக எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த உழைச்ச காசு பார்த்திங்கன்னா, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த குறிப்பிட்ட திசை தான் சேர்க்குது. இந்த மீதி 7 திசையில் அந்த 1 திசை மட்டும்தான் உள்ளே கொண்டு வந்து உள்ளே வருது, உள்ளே வரத்துக்கான ஒரு வழியை உருவாக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி, எல்லாமே வந்து ஒரு 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 சக்தியில் தான் வந்து இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்குது. அதில் இந்த ஈர்ப்பு சக்தின்ற காஸ்மிக் எனர்ஜின்றது உங்களுக்கு வந்து அந்த செல்வத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வியாபாரி அவருடைய கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஒரு பேசுகிறாரு, புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போது 4 பேர் அந்த கஸ்டமரை வந்து ஒரு 4 வியாபாரிங்க பார்த்துருப்பாங்க. அதில் இவரை பார்த்தா மாத்திரம் வந்து பிடிச்சி போயிடும், சரி இவர் மேலே நம்பிக்கை வந்துட்டு இவருக்கே வந்து நம்ம வியாபாரத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஈர்ப்பு சக்தி வந்து இதுதான் ஈர்ப்பு சக்தி. ஸோ இவரை வந்து அங்கே பேசி அவரை வந்து அங்கேருந்து ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்து அந்த வியாபாரம் மூலமா செல்வத்தை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அந்த குறிப்பிட்ட திசை தான் அது வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்குது. அதை பற்றி தான் இலக்கமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்குண்டான திசை வந்து வடக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வடக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படையில் அந்த திசையில் அமைந்த எல்லா வீட்டுக்குள்ளேயுமே வந்து உள்ளே வந்து வாஸ்து பிரகாரம் கட்டிடம் அமையும் பட்சத்தில் அந்த செல்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்து சேரும். நமக்கு வர வேண்டிய பணமோ இல்லை நாம் முயற்சி எடுக்கிற ஒரு லோனோ, பேங்க் லோனோ எதுவாக இருந்தாலும் அந்த செல்வம் வந்து
வீட்டுக்குள்ளே வரக்கூடிய திசை வந்து வடக்கு. நீங்கள் இந்த இந்த நிகழ்ச்சி இந்த இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வந்து உடனே வந்து ஏற்படுற ஒரே ஒரு சந்தேகம், அப்போ வடக்கு திசையை தவிர்த்து மீதி எல்லா திசையும் என்ன பண்ணுறது அப்படின்றது தான். அதுக்கு நாங்களே வந்து இப்போ நானே வந்து உங்களுக்கு அது அதுக்குண்டான ஒரு பதிலை நான் கொடுக்குறேன். நான் இந்த வடக்கு திசையை வந்து அமைந்த வீடுகளுக்கு வந்து இயற்கையாகவே செல்வத்தை உள்ளே ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்குன்னு நான் சொன்னேன். நாம் தெற்கு திசையாக இருந்தாலும் நம்ம ரோ நம்ம வீடு வந்து தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் கூட நம்ம வீடு கட்டுறப்போ கட்டிட அமைப்புகளில் வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்தா போல் நாம் வந்து அந்த வாசல்களை வந்து ஒரு பின்பக்கம், அதாவது அந்த புழக்கடைன்னு சொல்ல நம்ம சொல்லுவோம் கிராமத்தில், அந்த பின்பக்க வாசல் வந்து ஒரு வடக்கு வாசலை நம்ம அமைக்க வேண்டியது வரும். அந்த அமைப்பில் வந்து தெற்குல அமைஞ்சவங்களுக்கும் வந்து செல்வத்தை உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும். ஸோ இப்போ கடைசியாக நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, பொதுவாக மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கஷ்டங்களுக்காக பல விதத்தில் முயற்சி பண்ணியிருப்பாங்க. முயற்சி எடுத்து அவங்க வந்து அதெல்லாம் போயிருப்பாங்க. அது பொருள் அவங்களுடைய பொருளோ இல்லை நேரமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்வி அடையும் பட்சத்தில் மட்டுமே இந்த வாஸ்து வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஈர்ப்பு சக்தியை அவங்கவுங்க இருக்கிற தங்குற இடம், தங்குற வீடு, இல்லை அது வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ இல்லைன்னா ஒரு 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 ஹாஸ்டலில் தங்குறாங்களோ, ஒரு எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க தங்குற இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தியை கிடைக்கிறதுக்கு தேவையான அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு 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 கலையை நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்லி இந்த பயன்படுத்திட்டு வரோம். சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய கைபேசி எண்ணுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னை வந்து எங்கேருந்து பேசுகிறீங்க என்னென்னு நீங்கள் சொல்லி நீங்களும் பயன்படலாம்.